வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனை பார்க்க போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் நிறைய விதமான சாப்பாடு சாப்பிட்றாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெடலும் கொடுக்காது. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ராகியும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு சூப்பராக அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகி அடை தான் ஈவினிங் டைமில் பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னோடய பாட்டி அந்த காலத்தில் இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணி தருவாங்க, அதுக்கப்புறம் என்னோட அம்மாவும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராகி அடைலாம் ரொம்ப ரேர் தான் வீட்டில் பண்ணுறாங்க. என்னை கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ அப்படி இல்லை ஈவினிங் 4 மணிக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம், கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது. இதோட ரோட்கரில் பண்ணுற அந்த தக்காளி சட்னி, நிறைய பேர் ரோட்கரில் பண்ணுற தக்காளி சட்னியை போய் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க, ஆனால் அந்த டேஸ்ட் உங்களுக்கு விட்டு கொடுக்காது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தக்காளி சட்னியும் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி நம்ம வீட்டில் ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெண்டு ரெசிபிக்கும் தேவையான பொருட்கள் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ராகி அடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ராகி முருங்கைக்கீரை அடைக்கு தேவையான பொருட்கள், ராகி மாவு 250 கிராம், முருங்கை இலை 2 கைப்பிடி, சின்ன வெங்காயம் 50 கிராம், காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், பொடிச்ச நறுக்க இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ராகி அடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்ல சுத்தமான ராகி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் கடையில் வாங்குற ராகி மாவில் வேறு எதனா மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்ல முழு ராகியை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது அந்த ராகி மாவில் எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. அதனால தான் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சாப்பிட முடியும் சொல்ல வரேன், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நான் சொன்ன குவான்டிட்டிக்கு ராகி மாவு ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் சின்ன வெங்காயம் 50 கிராம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் 100 கிராம் போட்டுக்கலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. அதே டைமில் இந்த வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போடுங்க, ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடணுண்டே அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் பச்சை குறப்பில் பெருங்காயம், சீரகம், இஞ்சி இதெல்லாம் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். உப்பு ரொம்ப அதிகமான உப்பு வேண்டாம், இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து 1 கல் உப்பு கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே டைமில் இந்த முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு வந்து நம்ம ராகி மாவு யூஸ் பண்ணுறோமோ அதே கப் அளவுக்கு நீங்கள் இந்த முருங்கைக்கீரை போடுங்க. சில பேர் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுருவாங்க, ஆனால் காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக அந்த காரம் வந்து கரெக்டாக ஈவனாக பேலன்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காஞ்ச மிளகாய் இதில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அதிகமான தண்ணியை வேண்டாம், தேவையான அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். அதனால் அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போது இந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தால் தட்டுறதுக்கு நல்லா இருக்காது, அதே டைமில் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும், அதாவது கொஞ்சம் வேற வரன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி எலசான பக்குவத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் தேவையானக்கு எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா தண்ணி யூஸ் பண்ணலாம். எதுக்காக இந்த வாழை இலையில் தண்ணி இல்லை எண்ணெய் யூஸ் பண்ணணும் சொல்கிறேங்கன்னா ஒட்டாமல் வரும், அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா ரவுண்டாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கிட்டு தான். இதுக்கப்புறம் நல்லா தட்டுறோம், வீட்டில் எப்படி சப்பாத்தி நீங்கள் உருட்டுவீங்க அந்த மாதிரி விரலில் தட்டணும். தட்டி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான திக்கான சைஸில் இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணும்போது மேல் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தட்டணும் சொல்ல வரேன். இப்போ இன்னொரு பீஸும் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் அப்படியே இலையில நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே தானாக வரும், அதனால தான் இலை யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தோசைக்கல் சூடாக இருக்கணும், சூடு இல்லாத கல்லில் நீங்கள் போட்டு குக் பண்ணக்கூடாது சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்படி போட்டிங்கன்னா இந்த ராகி அடை கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, அதனால தான் சூடு பண்ணிவிட்டு குக் பண்ண சொல்கிறேன். இப்போது ரெண்டு சைடில் கொஞ்சம் வெந்து வர டைமில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க, எண்ணெய் விட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கிறோம்.
கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணினா உங்களுக்கு மேல் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதே டைமில் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் அடை குக் பண்ணும். இந்த அடையோட சட்னி வேணால் நீங்கள் கார சட்னி தொட்டு சாப்பிட்லாம். நம்ம தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அடைக்கூட இன்னொரு ஃபேவரட்டான சிம்பிள் சைட் டிஷ் இருக்குது. அது என்ன கேட்டீங்கன்னா நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை அப்படிலாம் வெள்ளம் தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். பார்த்தீங்களா இந்த முருங்கைக்கீரை ராகி அடை எப்படி பண்ணுறது உங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரோட் கல்லில் பண்ணுற தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அங்கே போய் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும். ஆனால் அங்கே போய் சாப்பிடணுமா சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். இருந்தாலும் நம்ம சாப்பிட்டே அவனு சொல்லிட்டு நினைப்பீங்களே, அந்த டைமில் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 6 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், இஞ்சி 3 சின்ன துண்டு அதாவது 20 கிராம், பூண்டு 6-8 பல், புளி 1 சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 3 நம்பர், சில்லி பவுடர் 3/4 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புளிசாக கட் பண்ணுற அவசியம் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா இந்த தக்காளி நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டால் காரணம் இருக்குது. வெறும் தக்காளியை நீங்கள் அரைச்சி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது புளிப்புத்தனமாக அதிகமாகும். அந்த டைமில் இந்த மாதிரி வெங்காயம் போட்டுனா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக தான் நான் வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். புளி பாருங்கள் சின்ன துண்டு. எதுக்காக புளி நம்ம போடுறோம் கேட்டால் அந்த ஷார்ப்பான டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த புளி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா அரைச்சிரும். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டீங்கன்னா 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. அப்படி அரைச்சினா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் கொடுக்காது. அதனால தான் நம்ம 90% அளவுக்கு நம்ம அரைக்கணும் சொல்ல வரேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சுருங்க. அதிகமான தண்ணியும் வேண்டாம், சரிங்களா? இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி கரெக்டாக பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டு இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானேன் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பும் கரெக்டாக போடணும். தாளிப்பு தப்பானாலும் அந்த ப்ரிப்பரேஷனும் கம்ப்ளீட் ஆகாது, நல்லா இருக்காது. அந்த தாளிப்போட வாசனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கருவேப்பிலை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறோம். நான் யூஸ் பண்ணுறது காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதனால தான் இந்த காஷ்மீர் சில்லி பவுடர். அதே டைமில் இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டோடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். உங்களோட அடுப்பும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்படி இல்லைனா சில்லி பவுடர் தீய ஆரம்பிச்சிடும். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மசாலா வெந்து வரும். அதே டைமில் கொஞ்சம் உப்பு போடுறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, கொத்தமல்லியெல்லாம் போட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி வேணுன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அதே டைமில் குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இந்த குவான்டிட்டிக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராகும். இதுவே வந்து நீங்கள் ரோட்களில் போய் சாப்பிடும்போது அந்த தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து திக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி டெக்ஸ்டில் கரெக்டாக வந்து பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா சூடு ஆறின பிறகு இன்கேஸ் இந்த சட்னி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு சட்னி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.